ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஸ்டடி ஐக்யூ. ஸ்டடி ஐக்யூவில் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து ஓஷனோகிராஃபி டாபிக் போயிட்டுருக்கு. ஸோ ஓஷனோகிராஃபியில் வந்து இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் ஐலண்ட்ஸ், என்ன டைப் ஆஃப் ஐலண்ட்ஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் கோரல் ரீஃப்ஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் டேக்கன் பை மீ ப்ரிசில்லா. உங்களுக்கு எதுவும் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம், டவுட்ஸ் எதுவும் கிளாரிஃபை பண்ணுன்னா மெயில் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மை மெயில் ஐடி. ஓகே, ஸோ நேராக உள்ளே போயிடலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வல்கானிக் ஐலாண்ட்ஸ், காண்டினென்டல் ஐலாண்ட்ஸ், கோரல் ரீஃப்ஸ், சாண்ட்பார் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப காமனாக தெரிஞ்ச ஒரு ஐலாண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஆப்பிரிக்கா பக்கத்தில் மடகாஸ்கர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து காமன் காண்டினென்டல் ஐலாண்ட்ஸ்க்கு, காண்டினென்டல் ஐலாண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஒன்றொன்னையும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ காண்டினென்டல் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மெயின் லேண்ட் மாஸ்லேருந்து தனியாக பிளேட் டெக்டானிக்ஸ் மூலமாக தனியாக பிரிஞ்சு அது ஒரு ஐலாண்டாக ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரிக்கன் காண்டினென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்கும். இந்த ஐலாண்ட் எப்படி இப்படி தனியாக வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் இதோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கும். ஓகே, ஸோ இது வந்து டைவர்ஜென்ட் பவுண்ட்ரி அப்படிங்கிற பிளேட் டெக்டானிக்ஸ் கான்செப்ட் மூலயமா இந்த மாதிரி பிரிஞ்சு ரிஃப்ட் வேலி ஃபஸ்ட் கிரியேட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் நடுவில் சி கிரியேட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் பிளேட் மூவாக இப்படி தனியாக ஒரு ஐலாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மெயின் லேண்ட்மாஸ்லேருந்து, பெரிய ஒரு லேண்ட்மாஸ்லேருந்து தனியாக பிரிஞ்சு வந்ததை வந்து காண்டினென்டல் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வல்கானிக் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பிளேட் டெக்டானிக்ஸில் ஓஷன் ஓஷன் கொலிஷன் ஒன்றுக்கு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த அது மூலியமாக ஒரு வல்கானிக் ஆர்க் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும், அங்கே ஒரு வல்கானிக் ஐலாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற ஐலாண்ட்ஸ் எல்லாமே வல்கானிக் ஐலாண்ட்ஸ் கான்செப்டில் வந்துடும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஹாட் ஸ்பாட்ஸ் மூலியமாக வர்றதுனால ஒரு ஃபார்ம் ஆகிற ஒரு ஐலாண்ட் இது. ஓகே, ஸோ வல்கானிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஓஷன் ஃப்ளோர் இருக்கும், இங்கே ஒரு ஓஷன் ஃப்ளோர் இருக்கும். ஹெவியர் ஓஷன் ஃப்ளோர் வந்து கீழே சப்டெக்ட் ஆகும், சப்டெக்ட் ஆகிறதுனால இங்கே ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகி மேக்மா வெளியே வந்து இங்கே வந்து ஒரு வல்கானிக் ஐலாண்ட் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஓஷன் பவுண்ட்ரி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து ஃபுல்லாக ஐலாண்ட் செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதை வந்து நம்ம வல்கானிக் ஆர்க் ஐலாண்ட் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, வல்கானிக் ஐலாண்ட் ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம பிளேட் டெக்டானிக்ஸ் வீடியோலேயே வந்து கிளியராக பார்த்துருக்கோம். யாராவது இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிளேட் டெக்டானிக்ஸ் வீடியோ வந்து பார்த்துருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரல் ஐலாண்ட்ஸ். கோரல் ஐலாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இதை ஒரு ஐலாண்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை சுற்றி வந்து கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கோரல் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோரல் ரீஃப் அப்படிங்கிறது சில பேருக்கு ஒரு புது கான்செப்டாக இருக்கும், அதை வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஐலாண்ட்ஸ் கிளியர் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சாண்ட்பார் ஐலாண்ட்ஸ். சாண்ட்பார் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விண்ட் ஆக்ஷன் மூலியமாகவோ அல்லது வேவ் ஆக்ஷன் மூலியமாகவோ பக்கத்தில், இப்போ ஒரு கோஸ்டல் லைனில் ஒரு பீச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து அந்த மணலெல்லாம் எடுத்து எடுத்து டெபாசிட் அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது பீச் அப்படின்னா இந்த காண்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போன இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இங்கேருந்து வேவ் ஆக்ஷன் மூலயமா இங்கே டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த காண்டினென்டல் ஷெல்ஃபில். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு தனி, ஐ மீன் அக்குமுலேட் ஆக ஆக இது ஒரு தனி லேண்டு மாதிரி ஃபார்ம் ஆகி இங்கே இடையில கடல் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு வந்த ஐலாண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாண்ட்பார் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமாலெல்லாம் பாட்டு எடுப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏழாம் அறிவு படத்தில் வந்து முன்னந்தி சாரலி அந்த பாட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும் இல்லையா. அதாவது கோஸ்டலில் பீச்சில் இருக்கிற சாண்டை வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல அக்குமுலேட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே, ஸோ இன்னொன்று என்ன, காண்டினென்டல் ஐலாண்ட்ஸ் பற்றி என்ன சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, இப்போது அந்த காண்டினென்டல் ஐலாண்ட் வந்து அந்த மெயின் லேண்ட்மாஸ்லேருந்து தான் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. ஸோ எது எந்த ஒரு ட்ரீஸாக இருக்கட்டும், என்ன ஒரு ஸ்பீஷஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சாயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த மெயின் லேண்ட்மாஸ்டில் என்ன இருக்கோ அதே தான் வந்து இந்த காண்டினென்டல் ஐலாண்ட்ஸ்லேயும் வந்துருக்கும். பிகாஸ் அங்கேருந்தான் பிரிஞ்சு வந்திருக்கு, ஸோ அங்கே இருக்கிறது தான் இங்கேயும் சிமிலராக இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வல்கானிக் ஐலாண்ட்ஸோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், ஃபிலிப்பைன்ஸ், அலுஷியன் ஐலாண்ட்ஸ், குருளி. அலுஷியன் ஐலாண்ட்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்கா அண்ட் ரஷ்யாவுக்கு இடையில ஒரு சி போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏரியாவில் வந்து இருக்கும். இங்கே மேப்பில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது ஜப்பான், இது ஒரு வல்கானிக் ஐலாண்ட். ஸோ பிலிப்பைன்ஸ் இதுக்கு பக்கத்தில் இருக்கும். அலுஷியன் ஐலாண்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பக்கம் இருக்கும், அலாஸ்கா அண்ட் ரஷ்யாக்கு அந்த பக்கமாக கொஞ்சம் இடையில சி போர்ஷன் இருக்கும், அங்கே வந்து அலுஷியன் ஐலாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காண்டினென்டல் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்டருந்து பிரிஞ்சு போன ஸ்ரீலங்கா அண்ட் தென் மடகாஸ்கர் ஆஃப்ரிக்காவிலேருந்து பிரிஞ்சு போயிருக்கு. வான்கோவர் வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்குது, நார்த் அமெரிக்கா அண்ட் கனடா அந்த டாப் போர்ஷனில் வந்து இருக்கும், இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஏரியாவில் வந்து வான்கோவர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பஃபென் ஐலாண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு கோரல் ஐலாண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஓஷனில் பார்த்தீங்கன்னா லக்ஷதீப், மால்தீவ்ஸ், மொரீஷியஸ். மால்தீவ்ஸ் வந்து மடகாஸ்கர் பக்கத்தில், சாரி, ஸ்ரீலங்காவுக்கு கீழே மால்தீவ்ஸ் இருக்கும், மடகாஸ்கருக்கு பக்கத்தில் இங்கே மொரீஷியஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பஹமா அண்ட் பர்முடா, இதெல்லாம் கோரல் ஐலாண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். சாண்ட்பார் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க். ஓகே, ஸோ இதை வந்து லாங் ஐலாண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. லொக்கேஷன்ஸ்லாம் மேப்பில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கோரல் ரீஃப்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ கோரல் ரீஃப்ஸ் அப்படின்னா என்னது, கடலில் வாழ்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோட பேர் தான் வந்து கோரல்ஸ். ஓகே, ஸோ அது வந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அந்த கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கடலுக்குள்ளே வந்து இது வந்து ரொம்ப டைவர்ஸாக இருக்குது, கடலுக்கு அடியில் தான் வந்து இது வந்து வாழும். பிகாஸ் இது வந்து மூவ் ஃப்ளோட் ஆக முடியாது, ஸோ இதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வேணும், அங்கே வந்து அதோட ஜென்ரேஷனை வந்து அடுத்தடுத்து வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதை டீட்டெயிலாக அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். டிஸ்கவரி சேனல்லலாம் நம்ம ஓயாம பார்ப்போம், நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்லாம் ஓயாமல் வந்து இதை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஆள் வந்து உள்ளே போய் இதை பற்றி டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மெரைன் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இட் இஸ் அதை எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் ஹெல்த் ஆஃப் மெரைன் இக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா மெரைனில் வந்து மெரைனோட பியூட்டியே வந்து கோரல்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கோரல் ரீஃப்ஸோட இம்பார்ட்டன்ஸ். இதோட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பயோடைவர்சிட்டினா அதை எப்படி சொல்லலாம்னா இப்போ ஒரு ஸ்பீஷியஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பீஷியஸ் வந்து நிறைய இருந்துச்சு, நிறைய இருக்கணும், ப்ளஸ் அதோட சப்ஸ்பீஷியஸும் நிறைய இருக்கணும், அதோட சிஸ்டர் ஸ்பீஷியஸும் வந்து நிறைய இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து நேச்சுரல் ஹசார்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை தன்னைத்தானே வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கிடும், ப்ளஸ் இட் கேன் பவுன்ஸ் பேக், திரும்ப அது வந்து அந்த ஹசார்ட்லேருந்து திரும்ப இட் கேன் பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது பயோடைவர்சிட்டிக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ நம்ம ஏஷியாலே பார்த்தீங்க அப்படின்னா கீர் லயன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து ஏஷியாவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதோட ஹேபிட்டாட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு நேச்சுரல் ஹசார்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும், அதோட அந்த ஸ்பீஷஸோட இது வந்து நம்பர்ஸ் வந்து குறையும், இல்லாட்டி மொத்தமாக எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஸ்பீஷஸ் வந்து ஸ்பீஷஸோட நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காக்கா, குருவி, நாய், பூனை இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸும் உயிர் வாழ முடியும். இதெல்லாம் இறந்து போச்சுன்னா, எல்லாமே இறந்து போச்சுன்னா ஹியூமன் பீயிங்ஸும் இறக்க தான் வேணும். ஓகேயா, ஆனால் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற எல்லாத்தையும் வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சீ வாட்டரை பொல்யூட் பண்ணுறது, இந்த மாதிரி இது வந்து சின்ன எக்ஸாம்பிள் தான். பொல்யூஷன், குளோபல் வார்மிங்க்கான ரீசன், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒரு ஆர்கானிசமோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம படிக்கலாம்னா நம்ம கொசு வச்சு படிக்கலாம், மொஸ்கிட்டோ இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக படிக்கலாம். எப்படின்னா நம்ம சைல்ட்ஹுட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா கொசு பற்றி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ கொசுபத்தி வச்சதுக்கப்புறம் அது அதோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு அது நாணி படத்தில் வர மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி இப்போ கொசுபத்தி அது பக்கத்தில் வச்சா கூட அது ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கும். அதுக்கடுத்து குட் நைட் வந்துச்சு, குட் நைட் ஆல் அவுட் இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக அது கூட்டி அதுக்கும் வந்து மொஸ்கிட்டோ வந்து மசிகிற மாதிரி இல்லை.
சரி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொசு கையில் இருக்கும்போது நேராக அதை ஃபேனுக்கு அடியிலே போய் வச்சாலும் அது வந்து ஒரு இன்ச்சு கூட நகராமல் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அது என்னத்தை குறிக்கும் அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவலை அது வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அதை ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து கூட்டிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் வந்து சொல்ல வரேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பீஷியஸாக இருந்தாலும் அதோட ஸ்பீஷியஸோட நம்பர்ஸ் அதோட அளவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை தன்னைத்தானே வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோரல்ஸ். ஃபஸ்ட்டு கோரல்ஸை வந்து மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு டெக்னிக்கல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிப்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட ஸ்கெலட்டனுக்காக கால்சியமை வந்து சீ வாட்டர்லேருந்து எடுத்துக்கிடும். ஓகே, அது எடுத்துகிட்டு தன்னோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணும். பிகாஸ் அது வந்து ஃப்ளோட் பண்ண முடியாது, தன்னோட ஸ்ட்ரென்த்துக்காக கால்சியம் தேவைப்படுது, அதனால் வந்து சீ வாட்டர்லேருந்து கால்சியம் எடுத்துக்கிடுது அண்ட் அதோட பாடியை அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடும். ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கோரல் வந்து இப்போ செத்து போயிட்டுன்னு வைங்க, ரெண்டாவது ஜென்ரேஷன் என்ன வரும், எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகும். அதுக்கு அதோட ஸ்கெலட்டன் வந்து உருவாகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து கோரல் ரீஃப்ஸோட ஜென்ரேஷன்ஸ்லாம் இப்படி தான் வந்து வரும். ஸோ இது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து இன்னொரு ஆர்கானிசமும் டிபெண்ட் பண்ணி தான் வந்து இந்த கோரல் ரீஃப்ஸ் இருக்கும். இது வந்து எங்கேயும் போய் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூசாந்தலே அப்படிங்கிறது ஒரு மைக்ரோஸ்கோபிக் பிளான்ட். ஓகே, ஸோ சாப்பாட்டுக்கு வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கும். ஓகே, இட் இஸ் அ மைக்ரோஸ்கோபிக் பிளான்ட். ஓகேயா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூசாந்தலே, ஜூசாந்தலேக்கு இங்கே இன்னொரு ஸ்பெல்லிங் ஜெட்டுன்னு போடுவாங்க, அது எது கரெக்டாக அது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஜூசாந்தலே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிளான்ட். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அதுக்கு வந்து பண்ண முடியும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்னது, சன் அண்ட் ஆக்சிஜனை வச்சு தனக்குத்தானே ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸோட ப்ராசஸ். ஓகே, ஸோ இது பிளான்ட் அப்படிங்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் அப்படிங்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா கோரல் ரீஃப்ஸுக்கு உள்ளே போய் உட்காந்துக்கிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆமை எடுத்துக்குவோம். ஆமையோட ஸ்கெலட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும், அதோட ஃப்ளெஷ் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த கோரல் ரீஃப்ஸும், கோரல்ஸோட ஸ்கெலட்டன் வந்து வெளியே இருக்கும், ஃப்ளஷ்ஷு வந்து உள்ளே இருக்கும். ஓகே, ஸோ ஜூசாந்தலே வந்து இதுக்கு உள்ளே இருக்கும், சன்லைட் ப்ளஸ் ஆக்சிஜன் மூலயமா அது ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த ஃபுட்டு இந்த கோரல் ரீஃப்ஸும் வந்து சாப்பிட்டுக்கிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கோரல் ரீஃப்ஸ் வந்து ஜூசாந்தலையை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஃபுட்டுக்காக, ஜூசாந்தலை வந்து கோரல் ரீஃபை டிபெண்ட் பண்ணியிருக்கு அதோட ப்ரொடெக்ஷனுக்காக. ஓகே, இப்போது கோரல்ஸ் வந்து எந்த மாதிரியான கண்டிஷனில் இருந்தால் அது வந்து உயிர் வாழும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பிகாஸ் ஹியூமன்ஸே வந்து பார்த்திங்கன்னா போலார் ஏரியாஸ்க்கு போனால் அவங்களால குளிர் தாங்க முடியாது, இறந்து போயிடுவாங்க. ஹியூமன்ஸ்க்கே அந்த கண்டிஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ கோரல்ஸ்க்கும் வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் வந்து உயிர் வாழும், இல்லைனா அது வந்து செத்து போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி வேணும். எதுக்கு அப்படின்னா அதால் ஃப்ளோட் பண்ண முடியாது, ஒரு தரம்னா தான் அது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உருவாகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருந்தால் தான், அதுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் தான் அதுக்கு வந்து ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல இருக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு ஃப்ளாட் பிளாட்ஃபார்ம் வந்து அதுக்கு தேவை. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப மைன்யூட்டாக 25 to 27 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது வந்து உயிர் வாழும், இல்லைன்னா அது இறந்து போயிடும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் முன்னப்பின்னா ஆனாலும் கூட வந்து அதை வந்து இறந்து போயிடும், அதனால் தாங்க முடியாது. ஓகே, ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வார்ம் ட்ராபிக்கல் அண்ட் லோ லாட்டிடியூட் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ இந்த டிகிரியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ட்ராபிக்கல் ஏரியாஸில் உள்ள டிகிரியை குறிக்கும். ஓகே, ஸோ இப்போ டெம்பரேட் ரீஜன்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து டிகிரிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ ட்ராபிக்கல் ஏரியாஸில் தான் வந்து இது வந்து இந்த டிகிரி வந்து செட் ஆகும். ஸோ ட்ராபிக்கல் ஏரியல்ஸில் தான் வந்து நம்ம கோரல்ஸை வந்து ஜாஸ்தி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஓஷன் வாட்டர்லையோட சலைனிட்டி இருக்கு இல்லையா, உப்புத்தன்மை, அந்த தன்மையும் வந்து இந்த பாயிண்டில் தான் இருக்கணும், இந்த பிபிடியில் தான் வந்து இருக்கணும், இல்லாட்டி அது சர்வைவ் ஆக முடியாது, இறந்து போயிடும். அண்ட் மெயின் அண்ட் முக்கியமான ஒன்று வந்து நியூட்ரியன்ஸ் வந்து அந்த ஓஷன் வாட்டரில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன் ஏரியாவில் தான் வந்து இந்த கோரல்ஸ் வந்து சர்வைவ் ஆகும். எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரே இடத்துல இருக்குது, ஃபுட்டு சோர்ஸு வந்து ஜூசாந்தலே கொடுக்கு ப்ளஸ் நியூட்ரியன்ஸ் வந்து அங்கே சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தால் தான் அது வந்து உயிர் வாழும்.
ஓகே. இப்போது குளோபல் லெவலில் கோரல்ஸ் எங்கெல்லாம் வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு இல்லையா, இதெல்லாம் கோரல் டிஸ்ட்ரிபியூஷன் குளோபல் லெவலில் இருக்கிறது. ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாம் கோஸ்டல் சைட்ஸில் இருக்கும், இல்லைன்னா ஐலாண்டை சுற்றி இருக்கும். ஓகே, ஸோ இது கோரல். ப்ளஸ் நம்ம ஓஷனோகிராஃபி படிச்சுட்ருக்கறதுனால மேங்க்ரோவ் உள்ள பிக்சரையும் சேர்த்து போட்டிருக்கேன். பிகாஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து கோஸ்டல் ஏரியாஸில் தான் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஓகே, இந்த மேப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே கோஸ்டல் ரீஜன் பக்கத்தில் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் வந்து கவர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா சீக்ராஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ கோரல்ஸ் வாழ்கிறதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, இங்கே இருக்கிற இல்லையா, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெம்பரேச்சர் கூடியோ அல்லது செலினிட்டி வந்து ஓஷன் வாட்டரில் அதிகமாகியோ இல்லை கம்மியாகியோ அல்லது நியூட்ரியன் சர்க்குலேஷன் வந்து அங்கே நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கோரல்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்னா, கோரல்ஸுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஜூசாந்தலையை வந்து வெளியே எக்ஸ்பெல் பண்ணிடும். ஓகே, எக்ஸ்பெல் பண்ணதுக்கப்புறம் என்னாகும், இந்த ஜூசாந்தலை உள்ளே இருக்கிறதுனால தான் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறனால தான் வந்து இந்த கோரல்ஸில் வந்து இந்த கலர்ஸ்லாம் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஜூசாந்தலையே வெளியே வந்துருச்சுன்னா அந்த கலர்ஸ்லாம் போயிடும், ஸோ இந்த கோரல்ஸ் எல்லாம் ஒயிட்டாக மாறிடும். ஓகே, ஸோ இதைத்தான் வந்து கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, கோரல்ஸ் வந்து ஃபுட் இல்லாமல் செத்து போயிடும். ஓகே, ஸோ ஜூசாந்தலே வந்து ஜூசாந்தலே தான் வந்து ஃபுட் சோர்ஸ் கொடுக்குது, ஸோ அதையே வந்து எக்ஸ்பெல் பண்ணிருச்சு, ஸோ அதனால் வந்து கோரல்ஸ் வந்து ஒயிட் ஆகி அதுக்கப்புறம் செத்து போயிடும். ஓகே, இது கோரல் ப்ளீச்சிங் வந்து குளோபல் லெவலில் நடக்கிறதுல நடக்கிற பிளேசஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் பாருங்கள் எல்லாம் ஹை லெவலில் இருக்குது, இங்கே கிரேடியன்ஸு கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது கோரல் ப்ளீச்சிங் வேர்ல்டு லெவலில். இப்போ இந்த கோரல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோரல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல ஃபார்ம் ஆகும், ஐலாண்ட்ஸை சுற்றியும் வந்து ஃபார்ம் ஆகும், ஐலாண்ட்ஸை சுற்றி இப்படி ரவுண்டாகவும் ஃபார்ம் ஆகும், கோஸ்டல் கான்டினென்ட் பார்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ கோரல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு மொத்தம் மூணு ஸ்டேஜஸ், ஃபஸ்ட்டு ஃப்ரிஞ்சிங் ரீஃப், ரெண்டாவது பேரியர் ரீஃப், மூணாவது அட்டோல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரிஞ்சிங் ரீஃப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரிஞ்சிங் ரீஃப் அப்படின்னா என்னென்னா, இப்போது ட்ராபிக்கல் ஏரியாஸில் வந்து கோரல் வளர்கிறதுக்கான எல்லா கண்டிஷன்ஸும் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து செகண்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ கோரல் வளர்க்கான அந்த கண்டிஷன் இருந்தாலே வந்து கோரல்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் டு செகண்ட் ஜென்ரேஷன் போகுது இல்லையா, ஸோ அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ஃப்ரிஞ்சிங் ரீஃப். அதை தான் வந்து ஃப்ரிஞ்சிங் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இங்கே வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரீஃப் எங்கே வரைக்கும் கீழே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெல்ஃப் வரைக்கும் வந்து ஃபார்ம் ஆகிரும். நம்மளுக்கு மேலேருந்து பார்க்க ஒரு சர்க்குலர் ரிங் மாதிரி தெரியும், ரீஃப் மாதிரி தெரியும், ஆனால் அந்த ரீஃப் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த காண்டினென்டல் ஷெல்ஃப் வரைக்கும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரியர் ரீஃப். இந்த பேரியர் ரீஃபை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, இந்த ஐலாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐலாண்ட்ஸ் வந்து சப்போஸ் இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக இப்படி மேலே போயிட்டே இருக்குன்னு வைங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்டிக்கலாக இப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா, இந்த ரீஃபுக்கும் இந்த ஐலாண்டுக்கும் இடையில வந்து ஒரு கேப் ஃபார்ம் ஆகும், ஒரு சீ பாடி மாதிரி ஃபார்ம் ஆகும். அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த கோரல் ரீஃப் வந்து கண்டினியூஸாலாம் இருக்காது, அங்கங்கே பிரேக் ஆகிருக்கும். ஓகே, ஸோ எப்படி இருக்குன்னு வைங்க, இந்த மாதிரி ஐலாண்டை சுற்றி இருக்கும் ஆனால் பிரேக் ஆகிருக்கும், இங்கே வந்து ஐலாண்டு இருக்கும். ஸோ இங்கே கேப் இருக்கிறதுனால ஓப்பன் ஓஷன் வாட்டர் வந்து டைரெக்டாக இந்த ஓட்ட வழியாக உள்ளே வரும் இல்லையா. ஸோ ஐலாண்டுக்கும் இந்த ரீஃபுக்கும் இடையில வந்து இங்கே ஒரு வாட்டர் பாடி இருக்கு இல்லையா. ஸோ இந்த வாட்டர் பாடியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே எழுதியிருக்கு இல்லையா, அந்த லகூன் ஐலாண்டுக்கும் அந்த ரீஃபுக்கும் இடையில ஃபார்ம் ஆகிற அந்த ஒரு சின்ன சீ பாடியை தான் வந்து லகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கோரல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லேண்டோட பார்டர்லேயும் வந்து வளரலாம். ஓகேயா, ஸோ மூணாவது ஸ்டேஜ் ஆஃப் கோரல் லீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டோல். அட்டோல் அப்படின்னா என்னென்னா, அந்த நடுவில் ஒரு ஐலாண்டு செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தோம் இல்லையா பேரியர் ரீஃபில், அந்த ஐலாண்ட் வந்து கீழே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் சப்மர்ஜ்ட் ஆகிடும்.
சப்மர்ஜ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சைடில் இருக்கிற இந்த ரெண்டு லகூன் இருக்கு இல்லையா, அது ஒரு சிங்கிள் வாட்டர் பாடியாக மாறிடும். ஓகே, ஸோ வாட்டர் பாடியாக மாறினதுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்கிற கோரல் ரீஃபோட அந்த ஃபுல் ரிங்கை வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ். ஸோ மூணாவது ஸ்டேஜில் ஐலாண்டு வெளியே தெரியாது, கோரல் ரீஃப் மட்டும் வெளியே தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்திரேலியாவில் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் கூட ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க, லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. இது வந்து சேட்டலைட் இமேஜ். ஓகே, குயின்ஸ்லாண்ட் பக்கத்தில் இருக்குது, இங்கே மேப் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெரைனை எப்படிலாம் நம்ம வந்து பொல்யூட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ மெரைன் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டினால் நிறைய டேமேஜ் பண்ணிகிட்ருக்கோம், தெரிஞ்சு நிறைய பண்ணுறோம், தெரியாமலையும் ரொம்பவே அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ மெரைன் பயோடைவர்சிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் பயோடைவர்சிட்டியை விட மெரைனில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ வெல்த் ஆஃப் அர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி முந்தின வீடியோஸில் பார்த்துருப்போம், லேண்டில் இருக்கிற பயோடைவர்சிட்டியை விட ஓஷனில் வந்து பயோடைவர்சிட்டி அதிகம் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஓஷனில் சில ஆர்கனிசம்ஸ், பார்க்காத ஆர்கனிசம்ஸ், நேம் கூட தெரியாத ஆர்கனிசம்ஸ்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு இருக்குது. எதனால்? இட் இஸ் டியூ டு மெரைன் பொல்யூஷனால். அந்த ஆர்கானிசம் வந்து அங்கே சர்வைவ் ஆக முடியாமல் அந்த பொல்யூஷனால் வந்து இறந்து போகுது, எக்ஸ்டிங்க்ட் ஆகுது. இட் இஸ் ஐ மீன் நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால நிறையவே வந்து டேமேஜ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது ஒன்று ஒன்றா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்பில்லிங். ஆயில் ஸ்பில்லிங் ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நடந்துச்சு, அங்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி நடக்கும்னா, டேங்கர் வந்து இப்போது சப்போஸ் மோதி அந்த ஆயில் வந்து வெளியே அந்த சீ வாட்டரில் ஸ்பில் ஆகிட்டுன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த சீ வாட்டரில் வந்து ஆயில் வந்துச்சு அப்படின்னா அந்த சீ வாட்டருக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், சன்லைட் உள்ளே வராது, ஆக்சிஜன் உள்ளே போகாது, அப்புறம் கீழே இருக்கிற மெரைன் ஆர்கானிசம்ஸ்க்கெலாம் சன்லைட் இல்லாமல் எப்படி உயிர் வாழும்? ஸோ அதனால் வந்து செத்து போகுது. அது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆஃப் ஃப்ரம் லேண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கல் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கல் ப்ளூமை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, நம்ம ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் எக்ஸசிவ் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஃபர்டிலைஸ் வந்து அளவுக்கு மீறி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் மூலியமாக சீ வாட்டரை போய் சென்றடையும். ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியாவாக இருக்கட்டும், நைட்ரேட்டாக இருக்கட்டும், நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸோ இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து அதிக அளவில் வந்து போய் சீ வாட்டரில் கலக்குது ரிவர் மூலியமாக. ஸோ கலக்கிறதுனால என்ன ஆகும், ஓஷன் வாட்டரில் ஒரு சர்க்குலேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ ஓஷன் வாட்டரில் ஒரு நியூட்ரியன் சைக்கிள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நியூட்ரியன் சைக்கிள் வந்து இந்த புதுசாக உள்ளே இறங்குறதுனால அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் ஆகுறதுனால ஒரு இப்போ ஃபார் தமிழில் பழமொழியே சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே வந்து தேவையான அளவுக்கு மீறி வந்து நியூட்ரியன்ஸ் அதிகமாக போகிறதுனால அங்கே ஒரிஜினலாக இருக்கிற நியூட்ரியன்ஸ் சைக்கிளை விட நியூட்ரியன்ஸை விட அதிகமாக வந்து டம்ப் ஆகுது இல்லையா. ஸோ டம்ப் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆல்கல் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகிடும். ஆல்கே வந்து ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகி அது ஒரு லேயர் மாதிரி சீ வாட்டருக்கு மேலே ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், சீ வாட்டர் வந்து அந்த ஆல்கல் வந்து ஆல்கே வந்து கவர் பண்ணிடும். கவர் பண்ணுறதுனால மேலே இருக்கிற சன்லைட்டோ ஆக்சிஜனோ வந்து சீ வாட்டருக்குள்ளே இறங்க முடியாது. ஸோ சீ வாட்டர் கீழே இருக்கிற ஆர்கனிசம்ஸ்லாம் வந்து இறந்து போகும். அண்ட் ஆல்சோ கோரல்ஸ் ஆப்வியஸ்லி வந்து இறந்து போயிடும். பிகாஸ் சன்லைட் இருந்தால் தான் உள்ளே இருக்கிற ஜூசாந்தலை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், ஃபுட் சோர்ஸ் கொடுக்கும். ஸோ ஃபுட் சோர்ஸ் இல்லைன்னா கோரல் ரீஃப்ஸ் இறந்து போயிடும். ஓகே, ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த கோரல் ரீஃப் டேமேஜுக்கான ஒரு இது தான். அண்ட் ஆல்சோ மெரைன் பொல்யூஷன்லேயும் இது ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஆல்கல் ப்ளூமோட ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் இன்புட். அட்மாஸ்பரிக் இன்புட்னா என்ன அப்படின்னா, நம்ம கார்பன் எமிஷன்ஸை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி குளோபல் லெவலில் டார்கெட் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால அது சீ வாட்டரில் கலக்குது. சீ வாட்டரில் கலக்கிறதுனால என்னாகும், அதோட கெமிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்து அங்கே வந்து அசிடிஃபிகேஷன் ஆகுது. ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு சீ வாட்டரோட கலக்குது. ஸோ அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து அங்கே அசிடிஃபிகேஷன் நடக்குது. ஸோ அசிடிஃபை ஆச்சுன்னா என்னாகும், அது வந்து கோரல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும்,
லார்ஜ் ஸ்கேலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைனையே வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ இந்த சொல்கிற எல்லா ரீசன்ஸும் வந்து கோரல்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறக்கூடிய ஒன்று தான். ஸோ கோரல்ஸ் பற்றி ஏதாவது க்வெஸ்சன் கேட்டிருந்துச்சுன்னா நீங்கள் இதையும் சேர்த்து எழுதிக்கலாம். லார்ஜ் ஸ்கேலாக மெரைனை பொல்யூட் பண்ணுற பாயிண்ட்ஸ்லையும் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டம்பிங் ஆஃப் டாக்ஸிக் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நம்ம ஆயில் ரீஃபைனரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி டம்பிங் டாக்ஸிக் எலமெண்ட்ஸ், அதாவது சீ வாட்டரில் மொத்தமாக போய் டம்ப் பண்ணுறது. ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் எங்கே போய் கலக்குது, நேராக சீ வாட்டரில் தான் போய் கலக்குது. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற இடத்தெல்லாம் பாருங்கள், பக்கத்தில் ஏதாவது ஒரு லேக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே லேக் ஏரியாஸ் இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற வாட்டரை யூஸ் பண்ணி அவங்க இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த லேக்கில் இருக்கிற வாட்டர் வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரியை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர் டெஃபிசிட்டும் அங்கே நடக்கும், ப்ளஸ் நம்ம இண்டஸ்ட்ரீஸோட வேஸ்ட் எல்லாமே வந்து அந்த வாட்டரில் தான் வந்து கலக்குது, அது நேராக சீ வாட்டரில் போய் கலக்குது. ஸோ இதுவும் வந்து மெரைன் பொல்யூஷனுக்கு ஒரு இஷ்யூ தான். அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலஸ்டிக் வாட்டர் இஷ்யூ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணும்போதோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போதோ நம்ம சீ வெசல்ஸ்லலாம் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் வந்து நம்ம ஒரு பல்கு குட்ஸை எடுத்துகிட்டு போய் நேராக யூகேயில் போய், சாரி யூகே வேண்டாம், ஆஸ்திரேலியாவில் வந்து நம்ம அன்லோட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு அந்த சீ வெசலில் வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வாட்டரை வந்து லோட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லோட் பண்ணதுக்கப்புறம் அது பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பல்கு குட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே ஏற்றிட்டு நேராக ஆஸ்திரேலியா கொண்டு போகிறாங்க. ஓகே, ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த குட்ஸை எடுத்ததுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து அன்லோட் பண்ணுவாங்க. அன்லோடிங் நடக்கும்போதும் வந்து அந்த வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன நடக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற வாட்டரை எடுத்துகிட்டு போய் ஆஸ்திரேலியா வாட்டரோட கலக்கிறது, ப்ளஸ் இங்கேருந்து வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்கே இருக்கிற வாட்டரை வேறு ஏரியாவுக்கு வந்து வேறு ஏரியாவோட வாட்டரில் வந்து கலக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடக்கு. இப்போது நம்ம இந்தியாவிலேருந்து நியூயார்க்கில் போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஓகே, ஸோ நியூயார்க்லேருந்து அடுத்து நம்ம யூகேயில் போய் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு பிரச்சனை வரும். ஒன்று, ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து டெம்பரேட் ரீஜனில் இருக்கிற ஒரு அந்த கண்டிஷனில் வந்து சர்வைவ் ஆகணும். ஓகே, ஸோ சர்வைவ் ஆக முடியல, அந்த இதுக்கு அடாப்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஆர்கானிசம் வந்து செத்து போயிடும். ஒன்று. ரெண்டாவது என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வாட்டர் வந்து அந்த வெசலில் லோட் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஆர்கானிசம்ஸும் வந்து அந்த சீ வெசலில் வந்து லோட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா இப்போ இங்கே இருக்கிற ஆர்கானிசம் வந்து நம்ம டைரெக்டாக இங்கே கூட்டிகிட்டு போகிறோம், ட்ராவல் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணும்போது அந்த வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த வாட்டர் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த ஆர்கானிசமும் வந்து இந்த வாட்டரில் போய் கலக்கும். ஸோ இந்த வாட்டரில் கலக்கும்போது அதாவது இந்த ரீஜனில் இருக்கிற லோக்கல் ஆர்கானிசம்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதோட நம்பர் வந்து இது கூடிருச்சு அப்படின்னா, அதை புதுசாக வந்த ஆர்கானிசமோட நம்பர்ஸ் கூடிருச்சு அப்படின்னா இந்த லோக்கல் ஆர்கானிசம் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும், கம்மி ஆகிடும். ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகும், இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிற பயோடைவர்சிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆர்கானிசம் நம்பி வந்து டிபெண்ட் பண்ணி வந்து வேறு ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம், ஸோ அந்த ஆர்கானிசம்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, இப்போ இதில் கோரல் ரீஃப்ஸ் வந்து எதனாலாம் அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நாளாலையும் அஃபெக்ட் ஆகும், ப்ளஸ் இன்னும் ரெண்டு மூணு இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரல்ஸ் வந்து குளோபல் வார்மிங் வந்து தாங்காது. எதனாலனா சீ வாட்டர் வார்ம் ஆயிருச்சுன்னா நான் ஒரு டெம்பரேச்சர் சொன்னேன் இல்லையா 25 to 27 அந்த டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் வந்து அதை வந்து உயிர் வாழும். குளோபல் வார்மிங் என்ன பண்ணும், சீ வாட்டரோட டெம்பரேச்சரை கூட்டும். ஸோ அதனால் வந்து கோரல் ரீஃப்ஸ் தாங்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் டிப்ளீஷன். ஓஷன் டிப்ளீஷன் என்ன நடக்கும், சன்னோட இர்ரேடியேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டைரெக்டாக வந்து சீ வாட்டரில் அது பட்டுச்சு அப்படின்னா அங்கேயும் வந்து கோரல் ரீஃப்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். மூணாவது, இப்போ வந்து டீஃபாரஸ்டேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சாயிலை வந்து அது கிரிப்பாக பிடிச்சிக்கிடும். இப்போ டீஃபாரஸ்டேஷன் நடக்கிறதுனால என்ன நடக்கும்னா அங்கே இருக்கிற சாயில் வந்து ஈஸியாக ஒய்ப் அவுட் பண்ணிடும். ஓகே, ஸோ அது ரிவரோட ஏரியாஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த செடிமெண்ட்ஸையும் சேர்த்து வந்து அந்த வாட்டர் வந்து நேராக என்ன பண்ணுன்னா
சீ வாட்டர்லாம் கலந்துடும். சீ வாட்டரில் கலந்துச்சுன்னா என்னாகும், அங்கே இருக்கிற கோரல்ஸோட அந்த ஓட்டையெல்லாம் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த ஓட்டையெல்லாம் வந்து இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அடைச்சிடும். ஸோ அதனால் என்னாகும், அதோட சர்வைவ் பண்ண முடியாது, இறந்து போகும். அண்ட் இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸை வந்து ரொம்பவே பொல்யூட் பண்ணுது. அந்த பொல்யூஷன்னால் வந்து கோரல்ஸுக்கு வந்து டிசீஸும் வந்து உருவாகும். ஸோ அதனாலையும் வந்து கோரல்ஸ் இறந்து போகும். ஸோ இந்த பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு ஒரு சின்ன டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார் பால்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஏன்னா ரீசெண்டாக ஆயில் ஸ்பில்லிங் வந்து ஜாஸ்தி நடந்துச்சு இல்லையா, ஸோ அதனால் இது நியூஸில் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ டார் பால்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோன்னா, நம்ம சென்னையில் நடந்த 800 கோஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஸ்பில்லிங் வந்து நடந்துச்சு. அங்கே சொன்ன ரீசன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு கப்பல் இடித்து வந்து ஆயில் ஸ்பில் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி டேங்கர்ஸ்லேருந்து ஆயில் வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ ஆயில் ஸ்பில்லிங் நடந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவோன்னா, அந்த ஓஷன் வாட்டரில் ஓஷன் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு என்ன பண்ணுன்னா, சில இது வேவ் ஆக்ஷன் மூலயமா அந்த கோஸ்டல் ஏரியாவுக்கு கோஸ்டல் லைனில் வந்து போய் அக்கோமுலேட் ஆயிரும், டம்ப் ஆயிரும். ஓகே, ஸோ டம்ப் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும், என்ன ஆகிடும், அந்த பியூ அந்த பீச்சோட பியூட்டியும் வந்து போயிடும். இன்னொன்று எதனால் போகும் அப்படின்னா, அந்த டிவியில் நீங்கள் நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், க்ரீஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நடக்கவும் முடியாது பீச்சில். ஓகே, ஸோ இது ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது சில கடலில் கலந்தது என்ன நடக்கணும், ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ள சன்லைட் வந்து ஃபார்ம் பண்ண, அதாவது எங்கெல்லாம் அந்த ஆயில் ஸ்பில் இருக்கோ அங்கே வந்து டைரக்ட் சன்லைட்டோ ஆக்சிஜனோ உள்ளே போக முடியாது. ஸோ அங்கே கீழே இருக்கிற மெரைன் ஆர்கனிசம்ஸ்லாம் வந்து இறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த டார் பால்ஸ்லாம் எதால் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியமால் ஆயிருக்கும். ஓகே, இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீச்சில் வந்து இது அக்கோமுலேட் ஆகிறதுனால, கோஸ்டல் சைடில் வந்து அக்கோமுலேட் ஆகிறதுனால பெட்ரோலியமால் தானே வந்து இதாகிருக்கு. ஸோ பெட்ரோலியம் ஸ்மெல்லு வந்து இங்கே அடிக்கடி அடிச்சுட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து இந்த கோஸ்டல் சைடில் வந்துருச்சு அப்படின்னா, சீ வெசல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கப்பல் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த கப்பல் சீ வெசல் உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், இதுவும் ஒரு பிரச்சனை. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா டு கேரளா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டார்பால்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். வேறு எந்தெந்த ஏரியாஸ்லலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இன்றைக்கி முடிஞ்சுது வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் த கிளாஸ். எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்கள், கமெண்டில் கேளுங்கள், ஆர் எல்ஸ் எனக்கு மெயில் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் த கிளாஸ். பை பை.